ஹலோ ஓவர்ஸ் வெல்கம் டு நோவரசா சமையல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வே பெல் பட்டன் நீங்கள் க்ளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வேர்க்கடலை வச்சு எப்படி ஸ்வீட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒன் கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கோங்க நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா வறுப்பட்டுருச்சுன்னா இந்த மாதிரி வேர்க்கடலை வந்து லைட்டாக வெடிக்க ஆரம்பிக்கும் அந்த டைமில் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க கை சூடு இருக்கும்போதே இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா மேல் தோலெல்லாம் நல்லா வந்துடும் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க இருக்க தோலெல்லாம் நீக்கிடுங்க இந்த மாதிரி வேர்க்கடல இருக்க எல்லா தோலையும் நீக்கி எடுத்துக்கோங்க பேன் நல்லா சூடானோடனே கால் கப் அளவுக்கு ரவையை எடுத்து இந்த மாதிரி லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க லைட்டாக வறுத்தாச்சு இப்போ ஏதோ ஒரு மிக்சி ஜாரில் இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க அதே மாதிரி வேர்க்கடலையும் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி வச்சுருக்க வேர்க்கடலையும் இந்த மாதிரி போட்டுக்கோங்க வறுத்து அரைச்சி வச்சுருக்க ரவையும் இந்த மாதிரி போட்டுட்டு ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுருங்க பால் நல்லா சூடானனே ஒன் கப் அளவுக்கு காய்ச்சின பால் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட அரை கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க சுகரை நல்லா கலந்து விட்டுட்டு கரையை விட்டுருங்க ஒன் டீஸ்பூன் அளவுக்கு பாலாடை சேர்த்துக்கோங்க பால் காய்ச்சினப்புறம் மேலே இருக்கும்ல அந்த பாலாடை ஒன் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அரைச்சி கலந்து வச்சிருக்க வேர்க்கடலையே அந்த பாலோடு சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுருங்க உங்களுக்கு விருப்பம்னா ட்ரையான தேங்காய் பூ கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் உங்களுக்கு விருப்பமான எசன்ஸ் சேர்த்துக்கோங்க நான் ரோஸ் எசன்ஸ் சேர்த்துருக்கேன் இது எப்படி பண்ணணுன்னு லிங்க் கொடுத்துருக்கேன் ரோஸ் எசன்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு எசன்ஸ் வேணாம் நினச்சிங்கன்னா ஏலக்காய்த்தூள் கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா வாசமாக இருக்கும் நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இந்த மாதிரி பேனில் விட்டாத அளவுக்கு கலந்து விட்டு எடுத்துக்கோங்க ரெடி ஆயிடுச்சு பாடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி எல்லா பக்கமும் சரிசமமாக செஞ்சு விட்டுருங்க இந்த மாதிரி செய்து எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு மேலே உங்களுக்கு விருப்பமான ட்ரை ஃப்ரூட்ஸை இந்த மாதிரி தூவி விட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா கூல் பண்ண விட்டுருங்க நல்லா கூல் ஆயிடுச்சு இப்போ வெளியே எடுத்துகிட்டு உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க இதில் ஒரு துளி கூட நெய் சேர்க்கலை இது சாப்பிட்றக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க வேர்க்கடலை செய்த ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்